ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பஷீட்க்கு எப்படி கிராஃபிக்ஸ் அப்கிரேட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல்னு செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ அந்த கிராஃபிக்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்னோடய டியூட்டோரியல் வீடியோ வந்து லாஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு இந்த இதில் இருக்க கிராஃபிக்ஸு எது இது இதனால் நமக்கு என்னென்ன யூஸஸ் பார்த்துட்டிங்கன்னா, லேக் வந்து இருக்காது மெயினாக. ஓகேங்களா? மல்டிப்ளேயர் விளையாடுறப்போ நல்லாயிருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு பெட்ரோல் பங்க் டெக்ஸ்டர்ஸு, பில்டிங்ஸு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இது சேஞ்ச் ஆகிருக்காது. வெஹிக்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு வந்து டிராஃபிக் ஃபைல் மோட்ஸ் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், ஃபைல்ஸ் ஆட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெக்ஸ்டர்ஸான மோட்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து எல்லாமே வந்து அக்யூரேட்டாக எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2GB ரேமு, 1GB ரேம்ல எல்லாம் லேக் இல்லாமல் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கிராஃபிக்ஸ் ஃபைல் பிடிச்சிருந்தாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியும் பாருங்கள். என்னோடய டியூட்டோரியல் வீடியோ எடுத்து பின்னாடி வருது. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டியூட்டோரியல் வீடியோ தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ பேஜுக்கு போயிடும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ரீட் மோட் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா ஷேர் மோட்ஸ் வெப்சைட் இருக்கும். ஷேர் மோட்ஸ் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களோட ப்ரௌசர் வந்து ஒர்க் ஆகும். அந்த ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வருது அப்படின்னா டெஸ்க்டாப் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் வந்து லோட் ஆச்சு. இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா 81 MB தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வரும். ஓகேங்களா? ஆட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு எரர் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எனக்கு ஆட்ஸ் வந்துச்சு. இப்போ ஆட்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஆட்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஆட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம போக வைக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன சொல்யூஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெஸ்க்டாப் ஸ்வீட்டை வந்து கொடுக்கணும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 டாட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்க்டாப் ஸ்வீட்னு கொடுத்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணாலும் நமக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ டெஸ்க்டாப் ஸ்வீட்டை கொடுங்க. கொடுத்துட்டு இது சப்மிஷன்லாம் கேட்கும். கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப் ஸ்வீட்டை வந்து லோட் ஆயிரும். நம்ம மறுபடியும் கிரியேட் டவுன்லோட் லிங்கை வந்து ஃபஸ்ட்லேருந்து கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து சிஸ்டத்தை வந்து மாற்றிட்டோம்ல, சீட்டை வந்து மாற்றிட்டோம். ஃபோன்லேருந்து நமக்கு டெஸ்க்டாப் சீட்டுக்கு மாற்றினால ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிரியேட் டவுன்லோட் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் ஸ்பீடு பார்த்து உங்களுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நான் கிரியேட் டவுன்லோட் லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃபைல் வந்து கொஞ்சம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்லேயும் காட்டும். வேணும்னா நீங்கள் டவுன்லோட்ஸ் ஃபைல்லையும் போய் செக் பண்ணி, ஃபோல்டர்லேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா என்னோடய நெட் ஸ்பீடு ஸ்பீடாக இருக்கனால எனக்கு வந்து 20 செகண்ட்ஸ்லேயே நாங்கள் எனக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமேட்டு நான் அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைல் வந்து சரி, இப்போ பாருங்கள் ஃபைல் வந்து நமக்கு 81 MB வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது சொல்லியிருக்கேன். நான் இந்த ரேர் அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா ஆட் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, அண்ட் எனக்கு டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் இருக்கும். டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா க்ரீன் டெக்ஸ்டர் க்ரீன் கிராஃபிக்ஸ் 3.6.1 Bussid.zip இருக்கும். நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். ஒன்றுக்கு ரெண்டு டைமு ஃபைல் சம்டைம்ஸ் வந்து நமக்கு டபுளாக கூட டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிங்கிள் டைம் தான் வந்து டவுன்லோட் ஆகிருக்க மாட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் மேலே போய் பார்க்குறேன் நான். இப்போ மேலே போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மேலேயே இருக்கும் ஃபோல்டரு. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இருக்குது. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி போயிடும். ஆனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் நான் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஃபைல் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளாக நம்ம தச்சு தான் ஆஸ்யூஷுவல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து ஜிப் ஃபைல் நேம் பார்த்துட்டு அப்படி மேலே போய் பார்த்தோம்னா நமக்கு நம்மளோட ஃபோல்டர் இருக்கும், நியூ க்ரீன் கிராஃபிக்ஸ் 3.6.1. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்குது பாருங்கள். சாரி, பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து நமக்கு செலக்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மைனஸ் ஸ்கொயர்ஸ், அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃபைல் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கட்டர் காப்பி கொடுங்க. கட்டர் காப்பி கொடுத்துட்டு க்ரீன் அப்பர் வெல்த்தி பேக்கில் வந்துடுங்க. க்ரீன் அப்பர் வெல்த்தி பேக்கில் வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே போங்க. ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு ஓபிபிக்கு போயிருங்க. ஓபிபி காண்டாக்ட் மேலே பசும் ட்ரை கொடுங்க. கொடுத்துட்டு மெயின் ஃபைல் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பனாக சர்ச்சியை கொடுத்துட்டு அசட்ஸ்குள்ளே போயிருங்க. டிபின் டேட்டா, அடுத்து மெயின் ஃபைலில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?
ஃபைல் வந்து நமக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு, பேஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நியூ யூசர்ஸ் யாராவது பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைல் வந்து இப்போ ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த இடத்துல வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி விட்றலான் இருக்கேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் ஃபைல்ஸ் 7 ஃபைல்ஸ் ஃபவுண்ட்னு வந்துருச்சு பாருங்கள். ஃபைல்ஸ் வந்து லோ ஸ்லோவாக தான் கொஞ்சம் ஆட் ஆகும், ஏன்னா எனக்கு வந்து மொபைல் டேட்டா வந்து ஆன்லேயே தான் இருக்குது, ஓகேங்களா. பாருங்கள் 1% வந்துருச்சு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஆட் ஆகிட்டே தான் இருக்குது, ஓகேங்களா. ஃபைல் வந்து 100% ஆட் ஆகிற வரைக்கும் இந்த ஆப்லேயே தான் இருக்கணும். இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்லேயும் வைக்காதீங்க, ஏன்னா சம்டைம்ஸ் ரேம் மேனேஜ்மெண்ட்டு பேக் ரொம்ப லேசினஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரேம் வந்து க்ளோஸ் ஆகிடும், ஓகேங்களா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபைல் வந்து இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 50% வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஏன்னா இது வந்து என்னை 10 பேர்த்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி தான் ஃபுல்லாக வந்து காட்டுறோம். பாருங்கள் 75% வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. 100% ஃபைல் ஆடணும்னு இந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.